அதே மாதிரி அகோரியிலே நிறைய அகோரி உண்டு. நாகோகோரி உண்டு, காலபைரவ அகோரி உண்டு, பைரவ அகோரி உண்டு, விபதி பாபா அகோரி உண்டு, நிர்வாண அகோரி உண்டு. நாங்கள் நிர்வாணி அகோரியை சேர்ந்தோம். இருக்கிற 90% மாணவர்கள் இங்கே அப்படி தான் இருக்காங்க. எதுவுமே கிடையாது. மது, மாது, மாமிசம் எதுக்குமே எங்களுக்கு இடம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று கஞ்சாவும் சிவனும் மட்டும்தான் திருநீர். இதை தவிர வேற தெரியாது. ஒரு மனுஷனும் பாவு மூட்டை சேர்த்து வச்சிருக்கிறான். அந்த பாவத்தை எங்க போய் தீப்பாங்கன்றது தெரியாது. நீ செத்தினாக்கா கண்டிப்பா அந்த பாவத்தோட போய் சேருவேன். ஆனா ஒரு முறையாவது இந்த காசி கங்கையில முழுகி எழுதினாக்கா அந்த பாவ மூட்டன்றது உன்னை விட்டு போகுது. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை தானே காசி அப்படின்னும் போது. நாம நினைக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற, நடைமுற வித்தியாசம் நிறைய இருக்கு. நேரம் இப்போ 5 மணி ஆகுது மாலையில். காசி இந்த இன்னொரு பகுதிக்குள்ளே வந்திருக்கோம். இன்னொரு பகுதினாலே அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே காசி இந்த பகுதி, அதாவது காசி ஆலயத்தை சுற்றி கங்கை ஆற்றை சுற்றி இருக்கிற பிரதேசம் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படியே மாலை நேரத்தில் கங்கை ஆற்று பகுதி எப்படி இருக்குது, கங்கை நதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய தமிழ் மக்கள் வாழ்கிற பிரதேசமும் இருக்குது. அது காசியில் வந்து தமிழர்கள் வாழ்கிற பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் அந்த பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. கூகுளில் எங்கேயும் தேடும்போது இல்லை, சும்மா போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களா தமிழாக்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இந்த பிரதேசத்தை அப்படியே சுற்றி பார்ப்போம். எந்த பக்கத்தால் இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு சின்ன உள் ரோடால் எந்த பக்கத்துக்குள்ளால் போனாலும் அந்த ரோடு முடிகிற இடம் வந்து கங்கை ஆற்றோடு போய் முடியும். அது பொதுவாக இங்கே வழி தெரியாது அப்படின்னு சொல்லி தடுமாறி தேர்தல. எங்கேயாவது ஒரு சந்து பொந்துக்குள்ளே போகும்போது அந்த ஆறு வரும், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது மெயின் ரோடு ஒன்று வரும். அட்ரஸ் மட்டும் யார்ட்டையும் கேட்டாங்க, கண்டிப்பாக நம்மளே கொலை போட்டுருவாங்க. ஆ, இந்த ஏரியாக்குள்ள வந்து அந்த ரோட எங்க போனா ஏதோ ஒரு இடத்துல போய் ரீச் ஆயிடலாம். பட் அட்ரஸ் மட்டும் தெரியாம கேட்டோம். ஒரு மணி நேரமா காசி தான் சுத்தணும். காசியை சுத்தி சுத்தி ஒரு மணி நேரம் ஆனாலும் அப்படியே ஒரு ஒரு மாதமாகவும் ஒரு வருஷமாகவும் அப்படியே செட்டில் அப்படியே இங்க அகோரியாகி செட்டில் ஆகிற வேண்டியதான். இங்க இங்க ஜீவ சம்பாதிதான். பொதுவாக எனக்கு இந்த மாலை வந்து கலெக்டர் மனசில் அவருக்கு ஏன்னு தெரியல. எங்கெங்கெல்லாம் போனாலும் இந்த டீ கடையில் இருக்கும். டீ கடையில் கொஞ்சம் கொஞ்சம் அதிக மக்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அது டீ கடையாக இருக்கும். எப்படி கப், மண் வாசனையோட ஒரு கப். ஓகே, அதாவது தட்டுவாங்க அந்த டஸ்ட் இருக்கும் உள்ளுக்கு. அதுக்குள்ள அது வந்து என்ன சொல்கிறது, விறகுலான்னு எரிப்பாங்க. நான் இங்க வந்ததுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 20 சாய் குடிச்சிருப்பேன். இந்த 4-5 நாள்ல நிறைய குடிச்சிட்டேன். நிறைய ஆர்கானிக் சாய் தான், எல்லாமே நல்லா இருக்கு. இது மசாலா சாய் தான். டீயே வந்து 10 ரூபா தான். இந்த டீயே வந்து 10 ரூபா தான் கப்போடு. கப்புக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கப் வாங்கினாலே 30-40 ரூபா வச்சிருவாங்க. ஒரு இடத்துக்கு போய் அதிகமாக டீ குடித்தது காசியில் தானே. எங்க பார்த்தாலும் அந்த டீயை குடிக்கணும் போல இருக்கு. அந்த கப்பில் குடுக்கிறது அந்த கிளைமேட்டுக்கு அந்த குளிருக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இறங்கியாச்சு. நல்லா இருக்கு இந்த பக்கம். சூரியன் மறைகிற நேரம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பக்கம் வெளிச்சம் வந்து நல்லா வந்து விழுது பார்க்க. மஞ்சள் கலரில் இருக்கு அப்படியே. நான் அந்த பக்கமும் முதல்ல தண்ணி இருந்திருக்குமா இருக்கும், இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குமா இருக்கு. தென்னிந்தியாவை சேர்ந்த மக்கள் வந்து இந்த பக்கம் தான் இருக்காங்க, இருந்திருக்காங்க. இப்போவும் இருக்கிறாங்களான்னு பார்த்தா குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் தமிழாக இருந்தாலும் அவங்க வந்து இப்போ அதிகமாக ஹிந்தி பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், சிவசிவான்னு சிவசிவா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இந்த இடத்துல மட்டும்தான் தமிழில் எழுதியிருக்கு. கோயிலில் கோயிலில் தமிழில் எழுதியிருக்கிற ஒரே இடம் வந்து காசியில் இந்த இடம் மட்டும்தான் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இந்த அதாவது இந்த கங்கை நதிக்கு பக்கத்தில் இருக்கிற, இந்த கங்கை நதிக்கு எதிராக இருக்கிற இந்த ஆலயங்களில் தமிழில் எழுதியிருக்கிற ஆலயம் தான் இது. அந்த காலத்தில் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்த பிரதேசம். இப்போவும் இருக்கிறாங்க, குறைவாக இருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலேயே இந்த வெளுத்துலேயே போட்டிருக்காங்க பாருங்கள், சவுத் இந்தியன். இதில் இதெல்லாம் இருந்திருக்காங்க நிறைய பேர். இதில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது.
இதுல பார்த்தாலே விளங்கு நிறைய தமிழாக்கள் தான் சொல்லி ஆனா யாரும் பேசினாங்கன்னா பேசலாம் சந்தோஷமா இருக்காங்க கையெல்லாம் தட்டி எப்படி இருக்கீங்க உங்களோட பேர் என்ன என்னோட பேர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் எந்த இடம் உங்களுக்கு பூர்வீகம் சென்னை பூர்வீகம் சென்னை எவ்வளவு காலம் காசிக்கு வந்து நான் 8 வயசுக்கு வந்தேன் 8 வயசுல வந்துட்டீங்களா சொந்தக்காரங்க எல்லாம் எல்லாரும் இருக்காங்க எங்க இருக்காங்க எல்லாம் தமிழ்நாடுல சென்னையில இருக்காங்க நீங்க தனியா இருக்கீங்க ஆமா என்ன காரணத்துக்காக நீ காசிக்கு வந்து 8 வயசுல 8 வயசுல எனக்கு அப்பா அம்மா இல்ல நான் அதோட வந்துட்டேன் இங்க எங்க பாபாஜி கூட நான் இருந்தேன் காசி அகோரி பாபான்ற தீட்சகர் பிட்டு இன்னைக்கு நான் பாபாஜில அங்க தான் இருக்கீங்களா ஓகே எங்க எங்க தங்குவீங்க என்ன சாப்பிடுறீங்க காசி எந்த இடத்துல வேணாலும் நாங்க தங்குவோம் இங்கேயுமே எங்களுக்கு இடஞ்சல் இல்ல ஓகே சாப்பாடுலாம் என்ன எப்படி எத்தனையோ மரத்துல கொடுக்குறாங்க உங்களை மாதிரி ஒரு சிலரும் நல்லவங்களும் கொடுத்துட்டு போவாங்க அதுதான் எங்களோட அதான் சாப்பாடுலாம் நீங்க சமைச்சா விட மாட்டீங்க வாங்கி இங்கேயுமே இல்ல எங்க தூங்குவீங்க தோ जीवी सामाजी சாந்தமா இருக்கீங்க அது என்ன காரணம் சிவனை தேடினாலே சாந்தம் தான முக்கியம் அது இல்லாத போது அப்புறம் எதுக்கு சிவனை தேடி வரணும் இப்போ என்ன வயசு ஆகுது உங்களுக்கு 43 8 வயசுல வந்தீங்க 43 வயசு ஆகுது காசிக்கு வந்து ஏன் வரணும்னு சொல்லுங்க காசிய வந்தாலே ஒரு புண்ணிய ஸ்தலம் தான இது இருக்கிற எல்லா புண்ணிய ஸ்தலத்தை விட இது மகா பெரிய புண்ணிய ஸ்தலம் ஓகே அப்படின போது நீ என்ன அதாவது ஒவ்வொரு மனுஷனும் பாவ மூட்டை சேர்த்து வச்சிருக்கான் அந்த பாவத்தை எங்க போய் தீப்பாங்கன்றது தெரியாது நீ செத்தினாக்கா கண்டிப்பா அந்த பாவத்தோட போய் சேர்வே ஆனா ஒரு முறையாவது இந்த காசி கங்கையில முழுகி எழுதினாக்கா அந்த பாவ மூட்டன்றது உன்னை விட்டு போகுது நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கங்கையில முழுகுவீங்க நான் காலைல ஒரு அடி குளிப்பேன் நைட் ஒரு அடி குளிப்பேன் கஞ்சா அடிச்சிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேனாக்கா நைட்டே ஏந்து போய் குளிச்சாலும் குளிப்பேன் ஓ எப்ப தோணுதோ குளிப்போம் குளுறது கொள்ளுது மலை எல்லாம் வந்தா என்ன செய்வீங்க எங்க தங்குவீங்க எங்க இந்த ஓரத்தங்களிலே தான் தங்கிடுவோம் அகோரி தீட்சகர் அகோரி தீட்சர்னாக்கா வீட்டு தலவாசல உள்ள தாண்டி வரக்கூடாது நீ விட்டு போகவே கூடாது நீ வீட்டு தலவாசல விட்டு போக கூடாது போக கூடாது எல்லாரும் தீட்சர் ஆயிட முடியாது சிவ தீட்சர் இருக்காங்க கணபதி தீட்சர் இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அதே மாதிரி அகோரியிலே நிறைய அகோரி உண்டு நாககோரி உண்டு காலபைரவ அகோரி உண்டு பைரவ அகோரி உண்டு விபதி பாபா அகோரி உண்டு நிர்வாண அகோரி உண்டு நாங்க நிர்வாணி அகோரியை சேர்ந்தவங்க ஓகே அதனால நீங்க வீட்டு போக முடியாது எதுமே கிடையாது மது மாது மாமிசம் எதுக்குமே எங்களுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு கஞ்சாவும் சிவனும் மட்டும் தான் திருநீர் இத தவிர வேற தெரியாது இப்டி தான் அவங்க தமிழ் பேசுவாங்களா ஹிந்தி பேசுவாங்களா தெலுங்கு பேசுவாங்களா மலையாளம் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது தச்சேல அவரை கடந்து போகும்போது தமிழ் பேசுறதை கேட்டு எனக்கு கேட்கும்போது சரி பேசலாமான்னு கேட்டேன் சரி பேசலாம்னுனாரு கேட்கும்போது பார்த்தீங்களா அவ்வளோ கதை ஒருத்தருக்குள்ளே அவ்வளோ கதை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே இருக்கிற 90% மாணவர்கள் இங்கே அப்படி தான் இருக்காங்க வந்து போகிறவங்கள தவிர இங்கே நிரந்தரமாக தங்குறவங்க யாருமே வந்து இந்த மாதிரி நிரந்தரமாக அங்கே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு இங்கே இருக்காமல் ஒரு நாளைக்கு அங்கே இருப்பாங்க இந்த மாதிரி சுற்றி கொண்டே இருப்பாங்க வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை தானே காசி அப்படின்னும் போது நாம் நினைக்கிறது வேறு இங்கே இருக்கிறது வேறு நடைமுறை வித்தியாசம் நிறைய இருக்குது சும்மா கேப்போம் போட் எஸ் போட் ஆ ஓகே மணி எத்தனை மணி 1 hour 1 hour how much 1 hour like 2000 rupees 2000 எஸ் ரெண்டு பேருக்கு 2000 ரூபாய் பரவால நேத்துல 4000 ரூபாய் கேட்டாங்க ரெண்டு நேத்துல 4000 கேட்டாங்க ஓகே கால் ஓ ஓகே நாங்க இன்னொரு முக்கியமான இடத்தை காட்றோம் உங்களுக்கு நாங்க மணி கரணிகா அப்படிங்கற இடம் பார்த்தோம் உடலங்களை தகனம் செய்கிற இடம் அந்த மாதிரி ஒரு இடம் இந்த இந்த இடத்துல இருக்குது இது கொஞ்சம் வித்தியாசமான இடம் ஹரிச்சந்திரா காட் ஹரிச்சந்திரா காட் அப்படின்றாங்க இந்த இடத்துலையும் உடலங்கள் வந்து தகனம் செய்கிறாங்க குறைவு அந்த இடத்த விட குறைவு ஆனால் இங்கேயும் நடக்குது இங்கே ஒரு வித்தியாசமான நடைமுறைகள் நடக்குது
இதையும் நிறைய மக்கள் இருந்து பார்க்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னடா பாருங்கள், வெளிநாட்டிலிருந்து வர வெள்ளக்காரங்க எல்லாம் இந்த உடலங்களை எரிக்கிறத பார்க்குறதுக்கண்டே வராங்க. அங்கே பாருங்கள், அந்த தூரத்துலலாம் பாருங்கள், இதில் நின்று பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயமாக இது இருக்குது. நிறைய நேரமாக இருந்து பார்க்குறாங்க, அழுகிறாங்க. அவங்களுக்கு அது பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இது ஒரு புதுசாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு கவலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குது. அப்படியே அசந்து போய் பார்த்துருக்காங்க, அசந்து போய் பார்த்து கொண்டிருக்காங்க நிறைய பேர். எல்லாருமே இதில் நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா தெரியும், அதிகமானவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான், வெள்ளக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கம்பி வேலியை பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், அப்படி வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம் அப்னா நாம் பத்தாயே பாபுகிரி. பாபுகிரி, ஓ ஓகே. கோய் 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 கடபர் நீ ஹோகா? நோ நோ நா काशी विश्वनाथ का टेंपल okay. मैं बाबू कुमार. ओके ओके ठीक है. ये हरिचंद घाट इसपे लाश फूकने आते हैं बड़ी दूर दूर से. इसपे मन को शांति मिलती है. ओके okay. इसमें लाश फूकने से मन को शांति मिलती है, आत्मा को पर में आत्मा को शांति मिलती है. और कहीं फूकते हैं आत्मा नहीं मिलती है, यहाँ पर मिलती है. मुक्त काशी. ओके 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 थैंक यू. இதிலிருந்து பார்க்குறவங்க எல்லாம் பாருங்கள், நீண்ட நேரமாக அப்படியே பார்த்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து டெய்லி வந்து, அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து இருந்து பார்ப்பாங்களாம். மாலை நேரத்தில் இந்த உடலங்கள் எரியத்த ஒவ்வொரு நாளும் வந்து இருந்து பார்ப்பாங்களாம். அது இங்கே இருக்கிற நிறைய பேருடைய வளமையான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் டீ கடைக்கு போவோம், டீ கடையிலேருந்து பேசுவோம். அந்த மாதிரி இங்கே எரியூட்டுற இந்த உடலங்களை வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்களாம். பார்க்குறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் அப்படியே அசந்து பார்த்துட்டு அப்படியே அவங்களுடைய அந்த நேரத்தை வந்து இங்கே கழிக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த வெள்ளக்காரம்மா அவ்வளோ நேரமாக நின்று பார்க்குறாங்க, அப்படியே அழுது கொண்டே நிற்கிறாங்க. நிறைய நேரமாக பார்த்து அப்படியே கவலையாக பார்த்துக்கொண்டு நிற்கிறாங்க. எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியலை. முதல் நாள் நான் இதை பார்க்கும்போது, இந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. பதட்டமாகவும் கொஞ்சம் தூரத்தில் தான் பார்த்தேன், ஆனால் இன்றைக்கு ஓகேமாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து நிறைய பேர் இதை பார்த்துட்டு, இதை பார்க்கும்போது என்ன என்ன அப்படின்னு சொன்னால், சரி ஓகே நாம் இந்த பக்கம் போ. காசி பயணம் இந்த வீடியோவோட நிறைவுக்கு வருது. காசியினுடைய நிறைய வித்தியாசமான வீடியோக்களை நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரே இடத்த சுற்றி சுற்றி பார்த்த மாதிரி இருந்தாலும் நிறைய நடைமுறைகள் இருக்குது. இந்த காசியினுடைய கங்கை நதியோரமாக நாங்கள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நேரத்துக்கும், அதாவது காலையில் ஒரு மாதிரியான வித்தியாசமான நிகழ்வு இருக்கும், மதிய நேரத்தில் வந்தால் இன்னொரு நிகழ்வுகள் இருக்கும், அதையோட மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக நாங்கள் பார்க்கலாம். இரவு நேரத்தில் இந்த காசி நகரத்தை நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தா பரபரப்பாக இருக்கும். இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையாக இருக்கும். வெள்ளி மாவட்டங்கள்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து வர மக்கள் இங்கே இருக்கிற கடைகளில் இருக்கிற பொருட்களை வாங்குறதுக்கும், இங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்குறதுக்கும் மக்கள் வந்து அலை மோதுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். எவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த மாதிரி பரபரப்பாகவே இருக்கும் இந்த நகரம். அந்த அளவுக்கு இருக்கும். நாம் எதிர்பார்க்காத அளவில் காசியினுடைய நடைமுறை வந்து அப்படியே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலம் நாங்கள் காசியினுடைய நடைமுறைகளையும் காசியினுடைய அந்த வித்தியாசத்தையும் வந்து உணர்ந்திருப்போம். நாங்கள் வந்து இப்படி இப்படித்தான் இருக்கும், ஒரு ஆன்மீக தலைநகரம், ஆன்மீக மக்கள் மட்டும்தான் இங்கே வருவாங்க, சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு காலத்தில் காசியினுடைய ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இப்போ வராங்க நிறைய பேர், 90% அப்படி இருந்தாலும் கூட அந்த மக்களையும் தாண்டி இந்த மாதிரி பரபரப்பாக மக்கள் வந்து இந்த இடத்தை வந்து பார்க்குறதுக்கும், இங்கே என்ன தான் நடக்குது, எப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கும் கோடிக்கணக்கான மக்கள் வராங்க. எனவே இந்த பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவும், நிறைய பேர் பார்த்த வீடியோக்களாகவும் மாறி இருக்கிறது இந்த காசி பயணம். நன்றி எல்லோருக்குமே. ஜூலிவோல்டேஸ் நமக்கு இந்த காசி பயணத்துக்கும் அயோத்தியா பயணத்துக்குமான ட்ராவல் பார்ட்னராக இருந்தாங்க. அவங்க சிறப்பான பயணக்களை உங்களுக்கு காசி, அயோத்தியா இந்த மாதிரி பல இடங்களுக்கு உங்களை வந்து கூட்டி போவாங்க. எனவே நீங்கள் காசி அல்லது அயோத்தியா பயணமாக போகிறீங்கன்னு சொன்னால் ஜூலிவோல்டேஸை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வரும்போது பயன்படுத்துங்க. நான் அப்படியே வாரணாசி விமான நிலையம் மூலமாக கொழும்பு விமான நிலையம், சென்னை அதோட கொழும்பு விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறேன். எனவே இந்த பயணத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.